தமிழகத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக பெய்த கனமழையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பல்வேறு மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியது. இதையடுத்து முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் அனைத்து அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்களது சொந்த தொகுதியில் மக்களுக்கு களப்பணி ஆற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட திருநெடுங்குளம் பகுதியில் வயல்வெளிகளில் தொடர் மழையின் காரணமாக சூழ்ந்துள்ள வெள்ள நீரை வெளியேற்றும்படி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று சம்பவ இடத்திற்கு சென்றார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அந்த இடத்தில் விவசாயி ஒருவர் தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்க வரும் சமயத்தில் வயது வித்தியாசம் கூட பார்க்காமல் தரை குறைவாக ஏயா கத்திர இப்படி வாயா என ஒருமையில் பேசி அவரை அவமானப்படுத்தியுள்ளார். மேலும் அங்கிருந்த கட்சி தொண்டர்கள் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை திட்டி உள்ளனர். இதையடுத்து அந்த விவசாயியை காவல்துறையை ஏவிவிட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை இப்படி அவமரியாதை செய்த அமைச்சர் உடனடியாக அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறி வருகின்றனர். இது பற்றி நெட்டிசன்கள் அன்பே இல்லாதவனுக்கு யார் யா அன்பில் மகேஷ்னு பேர் வச்சது, வயதில் பெரியவர் கிட்ட எப்படி மரியாதையோட பேசணும்ன்ற ஒரு இங்கிதம் தெரியாது போல, சுயமரியாதை பகுத்தறிவெல்லாம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான், சாதாரண மக்களுக்கு ஒன்லி வீச்சுதான் என பதிவிட்டு வருகின்றனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பேசுறாங்க